ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. தலையங்கம். கோடான கோடி இன்பங்களை கொட்டி வைத்தாய் இறைவா. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான ஞான ஒலி இணைய வார ஒலி இதழின் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். உங்களுக்கு எல்லா நாளும் சுபதினங்களாக அமைய நம் மீட்பர் இயேசு கிறிஸ்து அருள்வாராக. வாழத் தெரிந்த உயிர்களே, நீடித்து உயிர் வாழும் எந்த சூழலிலும் வாழ தேவையான அனைத்து ஆற்றல்களையும் நிறைத்தே இறைவன் ஒவ்வொரு உயிரையும் படைத்துள்ளார். அது மனிதனாகட்டும், தாவரங்களாகட்டும், விலங்குகளாகட்டும், ஜடப்பொருளாகட்டும், அனைத்தும் அவர் ஆற்றலே. வாழத் தெரியாத உயிர்களும் படாத பாடுபட்டு கடைசியில் வாழ்வதற்கான தனது தகுதிகளை அதுவே உணர்ந்து கற்றுக்கொள்கிறது. தன் கையே தனக்குதவி, தீதும் நன்றும் பிற தரவாரா? என்னதான் தாயும் பிள்ளையும் ஒன்றானாலும் வாயும் வயிறும் வேற வேற, அழுது அழுது பெற்றாலும் அவள்தான் தன் பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்ற தத்துவங்கள் புரிய ஆரம்பிக்கின்றது. எதை எப்படி கையாள வேண்டும் என்ற அறிவும் தெளிவும் தற்காப்பு கலையும் தன்னை சிதைக்கின்றவற்றையும் ஆசானாக ஏற்றுக்கொள்ளும் விவேகமும் விழிப்புணர்வும் அதிலிருந்தும் தன் பிழைப்பிற்கான வழிகளை கண்டுகொள்ளும் அகன்ற பார்வையும் பெறுவதே ஆகச்சிறந்த பட்டறிவு என்பதை உணர்ந்து இனிவரும் துன்பங்களையும் அதற்கு காரணமான மனிதர்களையும் தனது வாழ்வை உயர்த்த வந்தவர்கள், நமக்கு நன்மை செய்ய வந்தவர்கள் என கொண்டாடுவார்கள். அத்தகையவர்கள் ஞானம் பெற்ற மகான்கள் என்றே நாம் கொள்ளலாம். இதைவிட ஒப்பற்ற தகுதி எதுவும் இல்லை. அதையேதான் தன் மகன் இயேசுவும் பெற வேண்டும் என்று பரிசுத்த பரலோக தந்தை விரும்பினார். தந்தையின் விருப்பப்படியே இயேசுவும் தனக்காக நியமிக்கப்பட்ட அந்த சிலுவை பலியை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். அப்போதுதான் பரலோக தந்தை மனிதத்தின் முழுமையை, மனித வாழ்வின் மகத்துவத்தையும் இயேசுவின் துணிவின் மூலம் நமக்கு வெளிச்சமிட்டு காண்பித்தார். ஏனென்றால் மனிதத்தின் வளமையையும் ஆற்றலையும் மகத்துவத்தையும் நமக்கு கல்வாரி பாடமாக கற்றுத்தர விரும்பினார். துன்பமே இல்லாத வாழ்வுதான் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு என்பதே நம் கண்ணோட்டம். அப்படிப்பட்ட வாழ்வே நமது மன்றாட்டாகவும் இருக்கும். அதுபோலவே துயரமில்லாமல் வாழ வேண்டும் என்ற ஆசையில் தனது துயரத்தை அகற்ற வேண்டும் என்று கேட்ட பவுலடியாருக்கு, நான் தரும் அருள் உனக்கு போதும் என்று பரிசுத்த பரலோக தந்தை கூறியதின் பின்னால் மாபெரும் உண்மை அடங்கியுள்ளது. அதை அறிந்து கொள்ள நமக்கு பல யுகங்கள் தேவைப்படும். நமது நன்மைக்காகவே சிலுவைகளை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள விண்ணக ஞானம் வேண்டும். உலக சிந்தனைகள் நமக்கு எந்த பலனையும் புரிதலையும் தரவே தராது. பரலோக தந்தை இந்த விஷயத்தில் தன் மகனாக இருக்கட்டும், பவுலடியாராக இருக்கட்டும், மிகவும் கராராகத்தான் இருக்கின்றார். மனித மாண்புக்கு இவையெல்லாம் கட்டாயம் தேவையா என்ற மனித கேள்விகளுக்கு எக்காலத்திலும் நாம் பதில் பெற முடியாது. எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்படையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம்
வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுமின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். 2 கொரிந்தியர் 12:7-9 முடிய உள்ள இறைவசனங்கள். இதுதான் சிலுவையில் துன்பங்களில் இறைவன் மறைத்துள்ள மாபெரும் உண்மை. இது எல்லாருக்கும் புரியாது. இந்த ஞானம் தகுதியானவர்களுக்கு இறைவன் கொடுக்கும் தனிப்பட்ட மாபெரும் கொடையாகும். ஆடுகின்ற ஆட்டத்தையெல்லாம் ஆடி முடித்து அல்லல்லோ கல்லல்லோ என்று பட்டு திருந்திய பின் இறைப்பதமே சரணம், சத்தியம், நிரந்தரம் என்று மூலத்திற்கு திரும்புபவர்களுக்கும் இயற்கையாகவே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்குமே அது கிடைக்கும். இறைவன் சாதாரணமானவரா என்ன? இறைமகனே தான் விட்டு வந்த பரலோக தந்தையின் வலப்புறத்தில் மீண்டும் அமர கல்வாரியை கடந்த பிறகே முடிந்தது என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம்? துன்பங்களையும் சிலுவைகளையும் ரசித்து அனுபவித்து அதன் மூலம் வாழ்வின் வழிகளை கண்டுகொண்டு மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு வினாடியையும் கடப்பவர்கள் சித்தர்கள், அதாவது இறை சித்தத்தை அடைந்தவர்கள். ஒருவர் அதிக துன்ப துயரங்களை சந்திக்கிறார் என்றால் அவர் இறைவனின் சிறப்பு அழைப்பு பெற்றவர், மிகச்சிறந்த பணிக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். துன்பங்கள் இறை அருளின் வலி வடிவம் என்பதையும் மனதில் கொள்வோம். ஆகவேதான் இயேசு, தந்தையே விருப்பமானால் இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படி நிகழட்டும் என்று கூறினார். லூக்கா நற்செய்தி 22:42. பேறு காலத்தை விருப்பத்தோடு ஏற்று துன்பங்களை ரசிப்பவருக்கே உலகின் ஒப்பற்ற மாண்பான தாய்மை கிடைக்கின்றது. தன் குடும்பத்தை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க தன் வாழ்நாள் முழுக்க அனைத்து துயரங்களை மகிழ்ச்சியோடு சுமப்பவருக்கே அப்பா என்ற மகிமை கிடைக்கின்றது. வெற்றி பெற்ற அனைவரின் கடந்து வந்த பாதைகள் வலிகளால் நிறைந்ததாகத்தான் இருக்கும். இதை தவிர ஒருவரின் வெற்றிக்கு வேறு வழிகளே இல்லை என்பதைத்தான் இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். வாழ்வூடுருவிய இதயத்தோடு காட்சி தரும் அன்னை மரியாளின் படம் கூட இதையதான் வலியுறுத்துகின்றது. நாம் கத்தோலிக்க தேவாலயத்திற்கு வேதனையோடும் மனதில் ரணங்களோடும் வாழ்வின் சுமைகளோடு வருகின்ற ஒவ்வொருவருக்கும் பீடத்தில் நடுநாயகமாக வைக்கப்பட்டுள்ள பாடுபட்ட சிலுவை இந்த பாடத்தை தான் கற்றுத்தருகிறது. சிலுவைகளை சுமந்து செல்லுங்கள். அதன் மகிமை அந்த சிலுவை பாதையின் முடிவில் தான் கிடைக்கும். ஆகவே கலங்காதீர்கள், துணிவுடன் முன்னேறுங்கள். நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று இயேசு அவர்களுக்கு ஆறுதல் தருவதோடு நம்மோடு வாழ்ந்து வழி நடத்துகின்றார். கடைசி காலத்தில் அமெரிக்காவில் வாழ்ந்து இறந்த ஓஷோ அவர்கள் இயேசுவின் கல்வாரி பலியின் பாடங்களை தன் மொழியில் கூறியிருக்கின்றார். இந்த அறிவை தன் சிறுவயதிலேயே பெற்றிருந்தார். அதைத்தான் இறுதி காலத்தில் தன் சீடர்களுக்கும் கற்றுத்தந்தார். அது அவரது பள்ளி பருவத்தில் நடந்த நிகழ்ச்சி. அவரது வகுப்பாசிரியர் மிகவும் கண்டிப்பானவர். ஒருமுறை ஓஷோ பள்ளிக்கு சற்று தாமதமாக வந்ததற்காக பள்ளியை சுற்றி 7 முறை ஓடச் சொன்னார். அதற்கு ஓஷோ, ஐயா 7 முறை அல்ல 17 முறை ஓடி வருகிறேன் என்றாராம். அதற்கு அந்த ஆசிரியர், 7 முறைதான் உன்னை ஓடச் சொன்னேன், 17 முறை உன்னால் ஓட முடியாது என்றார். அதற்கு ஓஷோ, ஐயா ஓடுவது எனக்கு நல்ல உடற்பயிற்சியாயிருக்கும், எனது நன்மைக்காகத்தான் இவ்வாறு ஓடச் சொல்லியிருக்கின்றீர்கள், ஆகவே அந்த நல்ல செயலை நான் தினமும் கடைபிடிப்பேன் என்று ஓடினாராம். அவர் சொன்னது போலவே தினமும் பள்ளிக்கு மிகவும் விரைவாக முன்னதாகவே வந்து 17 முறை பள்ளியை சுற்றி ஓடுவாராம். அதை பார்த்த அந்த வகுப்பாசிரியர் தன் தலையில் அடித்துக் கொள்வாராம்.
அந்த ஆசிரியர் என்னை தண்டிப்பதற்காக பள்ளியை சுற்றி 7 முறை ஓடச் சொன்னார். ஆனால் நான் அதை தண்டனையாக பார்க்கவில்லை, மாறாக அதை என் உடற்பயிற்சிக்கான வாய்ப்பாக பார்த்தேன். அதை ஏன் நாம் தினமும் செய்யக்கூடாது என்று உணர்ந்து நான் தினமும் அப்பயிற்சியை செய்தேன். ஒவ்வொரு துன்பத்திலும் அவமானத்திலும் நமது வெற்றிக்கான நன்மைக்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளன. அவற்றை கண்டுபிடித்து நாம் முன்னேற வேண்டும். அத்தகைய பார்வையை பெறுவதே ஒப்பற்ற செல்வம். ஏனென்றால் இறைவன் இந்த பிரபஞ்சத்தில் கோடான கோடி இன்பங்களை கொட்டி வைத்துள்ளார். கொல்லும் புலியும் நமக்கு நட்பின் இன்பத்தை தரும். இதை உணர்ந்து இவ்வறிவை நாம் பெற்றுக்கொண்டால் ஒவ்வொரு கணத்தையும் ரசித்து வாழும் மகிழ்ச்சி பிறக்கும். துன்பங்களை கண்டு ஆஹா, அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது என்று மனம் துள்ளி குதிக்கும். ரிஸ்க்கு எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி எனலாம். ஞான ஒலி இணைய ஒலி இதழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் ஏசாவின் வழிமரபினர் பற்றி சிந்திப்போம். ஈசாக்கின் புதல்வர்களில் இளையவரான யாக்கோபு பற்றி நாம் ஏராளமாக சிந்தித்தோம். மூத்த மகனான ஏசா பற்றிய செய்திகள் குறைவுதான். வெவிரியத்தில் நாம் ஏசாவை பற்றி வாசிக்கின்ற செய்திகள் பெரும்பாலும் எதிர்மறையான செய்திகளாகவே உள்ளன. ஏசாவும் யாக்கோவும் இரட்டை குழந்தைகள். அவர்கள் பிறந்தபோது முதலாவது வெளிவந்த பிள்ளை செந்நிறமாகவும் அவன் உடல் முழுவதும் முடிமயமாகவும் இருந்தது. எனவே அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டனர். தொடக்க நூல் பிரிவு 25, இறைச்சொற்றொடர் 25 என பார்க்கிறோம். ஏசாவுக்கு செந்நிறம் என்ற பொருள் கொண்ட ஏதோம் என்ற பெயரும் உண்டு. இரட்டை குழந்தைகளாக ஏசாவும் யாக்கோவும் பிறக்கும் முன்னர் கடவுள் அவர்களின் தாயான ரெபேக்காவிடம், உன் கருப்பையில் 2 இனங்கள் உள்ளன, உன் வயிற்றிலிருந்தே ஈர் இனத்தார் பிரிந்திருப்பர், ஓர் இனம் மற்றதை விட வலிமை மிக்கதாயிருக்கும், மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான், தொடக்க நூல் பிரிவு 25, இறைச்சற்றடர் 23 என்று கூறியிருந்தார். ஏசா வயல்வெளி மனிதனாக வாழ்ந்தான். நிகழ்காலத்தில் வாழ்வதை மட்டுமே அவன் கருத்தில் கொண்டு வாழ்ந்தான். தனது தலைமகனுக்குரிய உரிமையை கொஞ்சம் அப்பத்திற்காகவும் பயிற்றங்கூழுக்காகவும் விட்டு கொடுப்பதில் இந்த கூறு வெளிப்படுகிறது. ஏசாவுக்கு 40 வயதான போது இத்தியன் பெயேரியின் மகள் யூதித்தையும் இத்தியன் ஏலோனின் மகள் பாசமத்தையும் மணந்து கொண்டான் என வாசிக்கிறோம். இந்த பெண்களால் ஏசாவின் தந்தையும் தாயும் மகிழ்ச்சியடையவில்லை, மாறாக மனக்கசப்பு அடைந்தனர் என தொடக்க நூல் பிரிவு 26, இறைச்சொற்றொடர் 35 கூறுகிறது. வயது முதிர்ந்த காலத்தில் ஈசாக்கு தனது மகனுக்கு ஆசிரளிக்க விரும்பிய போது ஏசாவைத்தான் தேர்ந்தெடுத்தார். ஆனால் தாயின் உதவியுடன் தந்திரமாக யாக்கோபு அந்த ஆசிரியை அபகரிக்கிறார். ஏசா ஏமாற்றப்படுகிறார். இந்த ஏமாற்றம் ஏசாவை பெரிதும் பாதித்தது. தனது தந்தையிடம் இன்னொரு ஆசிரை கேட்கிறார். ஆனால் ஈசாக்கு அளித்த ஆசிர் ஏசாவை யாக்கோவின் ஊழியனாக்கியது. ஏசா ஏமாற்றப்பட்டதால் கடும் சினம் கொள்கிறார். யாக்கோவை கொல்வதற்கு உறுதி கொள்கிறார். இதை அறிந்த அவரது தாய் ரெபேக்கா யாக்கோவை தனது சகோதரன் லாபானின் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறாள். லாபானின் மகளை அவன் திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாள். இதை அறிந்த ஏசா கானானியரான இத்திய பெண்களை தான் திருமணம் செய்தது தனது பெற்றோருக்கு பிடிக்கவில்லை என்பதை அறிந்து கொள்கிறார். எனவே அவர் இஸ்மயேலரிடம் சென்று ஆபிரகாமின் மகன் இஸ்மயேலின் மகளும் நெபயோத்தின் சகோதரியுமான மகளாத்தை திருமணம் செய்கின்றார். ஆண்டுகள் கடக்கின்றன. காரான் நாட்டில் லாபானுக்கு பணி செய்து வாழ்ந்து வந்த யாக்கோபு சொந்த நாடு திரும்புகின்றார். யாக்கோபு சொந்த நாடு திரும்பிய போது ஏசா அவரை இன்முகத்துடன் வரவேற்கின்றார். யாக்கோபு கொடுக்கும் அன்பளிப்புகளை முதலில் பெற்றுக்கொள்ள மறுத்தாலும்
யாக்கோபு வற்புறுத்தியதால் அதை பெற்றுக் கொள்கின்றார். அதன்பின் யாக்கோவும் ஏசாவும் வேறு வேறு பாதைகளில் பயணிக்கின்றனர். இந்த பிரிவு மிக மிக முக்கியமானது. ஏசாவும் யாக்கோவும் பல ஆண்டுகளாக பிரிந்துதான் வாழ்ந்தார்கள். ஆனால் தொடக்க நூல் பிரிவு 33 இருவரும் ஒன்று சேருவது போல ஒரு தோற்றத்தை கொடுத்தது. ஆனால் அது நிலைக்கவில்லை, மீண்டும் பிரிகிறார்கள். அவர்கள் பிரிந்து வாழ்வதற்கு காரணமாக தொடக்க நூல் பிரிவு 36 இறைச்சொற்றொடர் 7 கூறும் காரணம் சிந்திக்க வேண்டியதாக உள்ளது. அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ முடியாத அளவு அவர்களுடைய உடைமைகள் பெருகிவிட்டன. அவர்கள் தங்கியிருந்த நிலம் அவர்களுடைய மந்தைகளுக்கு போதாதிருந்தது. தொடக்க நூல் பிரிவு 36 இறைச்சொற்றொடர் 7 என கூறப்படுகிறது. யாக்கோபு முதலில் செக்கேமுக்கு வந்தபோது செக்கேமின் தலைவராக இருந்த ஆமோர் நகர வாயிலில் மக்களை நோக்கி, இந்த மனிதர்கள் நம்முடன் நட்புறவு கொள்பவர்கள், ஆகவே நம் நாட்டில் குடியிருந்து வணிகம் செய்யட்டும், அவர்கள் வாழ்வதற்கு நம் நாட்டில் நிறைய நிலம் இருக்கிறது என கூறுகிறார். இப்போது இரண்டு சகோதரர்களின் குடும்பங்களும் வாழ்வதற்கு நிலம் போதாது என கூறப்படுகிறது. இந்த உண்மை பல சிந்தனைகளை நம்முள் எழுப்புகிறது. உதாரணமாக, யாக்கோபு செல்வங்களை சேர்த்து மிகுந்த செல்வந்தராக மாறினார் என்பதில் நமக்கு வியப்பில்லை. ஏனெனில் அவர் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்தார். மேலும் அவர் தனது மாமனாரான லாபானிடமிருந்து மீதியான செல்வங்களை கவர்ந்து வருகின்றார். அவர் தனது சகோதரனான ஏசாவுக்கு கொடுக்கின்ற அன்பளிப்புகளே அவருடைய செல்வ மிகுதிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது. ஆனால் ஏசா எவ்வாறு இவ்வளவு செல்வம் சேர்த்தார்? ஏசா தம் மனைவியர், புதல்வர், புதல்வியர், தம் வீட்டைச் சேர்ந்தவர் எல்லோரையும் அழைத்து கொண்டு தம் மந்தைகள், கால்நடைகள், கானான் நாட்டில் சேர்த்திருந்த உடைமைகள் யாவற்றோடும் தம் சகோதரன் யாக்கோபை விட்டு பிரிந்து வேறு நாட்டிற்கு போனார் என தொடக்க நூல் பிரிவு 36 இறைச்சிற்றொடர் 6 கூறுகிறது. இது முரண்பாடான ஒன்றாக உள்ளது. யாக்கோவின் திட்டங்கள், ஏமாற்றல்கள், கடின உழைப்பு, தந்தையின் ஆசீர் மற்றும் கடவுளின் உடனிருப்பு அனைத்தும் சேர்ந்து அவர் செல்வந்தராக மாறுவதற்கு பல வாய்ப்புகள் இருந்தன. ஆனால் ஏசா தனது பசியை போக்குவதற்காக தலைமகன் உரிமையை விற்றவர், தந்தையின் ஆசிரையும் யாக்கோவிடம் இழந்தவர், வயல்வெளிகளில் வேட்டையாடி வாழ்ந்தவர், தன்னை ஏமாற்றிய சகோதரன் திரும்பி வந்தபோது இரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டவர், யாக்கோபு அளித்த நன்கொடைகளை முதலில் மறுத்தாலும் யாக்கோவின் வற்புறுத்தலால் ஏற்றுக்கொண்டவர், யாக்கோபை போல எவ்வாறு பெரிய செல்வந்தரானார் என்ற கேள்வி எழுகிறது. இந்த கேள்விகளுக்கான விடை கிடைப்பதும் கடினம். தொடக்க நூல் 36 ஏசாவின் தலைமுறை அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அட்டவணையுடன் சேயிரின் வழிமரபினர் மற்றும் ஏதோமின் வழிமரபினர் பட்டியலும் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரிவு 36 இறைச்சொற்றொடர் 1 முதல் 8 வரையுள்ள இறைச்சொற்றொடர்களில் ஏசாவின் 3 மனைவியர், புதல்வர்கள் மற்றும் பேரப்பிள்ளைகளின் பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஏசாவின் மனைவியர் முறையே இத்தியன் ஏலோனின் மகள் ஆதா, இவியன் சுபையோனின் மகளான அனாவின் மகள் ஒகோலிபாமா மற்றும் இஸ்மையேலின் மகளும் நுபயோத்தின் சகோதரியுமான பாசமத்து ஆவார். ஏசாவின் மனைவியர் பெயரில் சில வித்தியாசங்களை பார்க்க முடிகிறது. உதாரணமாக, தொடக்க நூல் பிரிவு 26 இறைச்சொற்றொடர் 34 மற்றும் தொடக்க நூல் 28:9 ஆப்ரஹாமின் மகன் இஸ்மையேலின் மகளும் நெபயோத்தின் சகோதரியுமான மகலாத்தை மணந்து கொண்டான் என பார்க்கிறோம். பிரிவு 36 உள்ளபடி ஏசாவின் மனைவி ஆதா ஒரு குழந்தையையும் பாசமத்து ஒரு குழந்தையையும் ஏசாவிற்கு பெற்றெடுக்கின்றனர். ஒகோலிபாமா 3 குழந்தைகளை பெற்றெடுக்கின்றார். தொடக்க நூல் 36:9-14 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள் ஏசா சேயர் என்னும் இடத்தில் வாழ்ந்தபோது பிறந்த பிள்ளைகளை குறிப்பிடுகின்றன. யாக்கோபு சொந்த நாடு திரும்பிய பின் ஏசா சேயிரில் வாழ்ந்தார் என விவிலியம் கூறுகிறது. ஆதாவின் புதல்வனுக்கு 6 புதல்வர்கள் பிறக்கின்றனர். இவர்களில் ஒருவன் வைப்பாட்டிக்கு பிறந்தவன். அவனது பெயர் அமலேக்கு. இந்த பட்டியலில் அவனும் ஆதாவின் புதல்வர்களுக்கு பிறந்தவர்களுடன் இணைக்கப்பட்டுள்ளான். பாசமத்துவின் புதல்வனுக்கு 4 புதல்வர்கள் பிறக்கின்றனர். இந்த அட்டவணையில் தொடக்க நூல் பிரிவு 36:15-19 வரை உள்ள இறைச்சொற்றொடர்களில் பாசமத்துவின் பேரப்பிள்ளைகளின் பெயர்கள் கொடுக்கப்படவில்லை.
தொடக்க நூல் பிரிவு 36:15-19 வரை உள்ள இறைச்சொற்றொடர்களில் பெயர்கள் மீண்டும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தொடக்க நூல் பிரிவு 36:20-30 வரை உள்ள சொற்றொடர்கள் சேயிரின் வழிமரபினரை பட்டியலிடுகிறது. சேயிரின் வழிமரபினர் 7 குலங்களாக பட்டியலிடப்பட்டுள்ளனர். அதன்பின் வருகின்ற தொடக்க நூல் பிரிவு 36:31-39 வரை உள்ள சொற்றொடர்கள் இஸ்ரேலில் மன்னராட்சி தொடங்குமுன்னரே ஏதோமின் அரசர்களாக ஆட்சி செய்த 8 அரசர்களின் பெயர்களை குறிப்பிடுகின்றன. இறுதியாக தொடக்க நூல் பிரிவு 36:40-43 வரை உள்ள சொற்றொடர்கள் 11 ஏதோமியர்களின் குலங்களை குறிப்பிடுகின்றனர். இந்த வழிமரபினர் அட்டவணை குருக்கள் மரபிலிருந்து வருவதாக அறிஞர்கள் கருதுகின்றனர். இதன்படி தொடக்க நூல் பிரிவு 27:30-40 வரை வருகின்ற ஈசாக்கு ஏசாவுக்கு அளிக்கும் ஆசீர் நிறைவேறுவதாக காட்டப்படுகிறது. ஏசாவும் யாக்கோவும் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே ஆண்டவர் ரபேக்காவுக்கு கூறிய வார்த்தைகளும் நிறைவுக்கு வருகின்றன. காலப்போக்கில் ஏசாவின் வழிமரபினர் யாக்கோவின் வழிமரபினருக்கு ஊழியம் செய்பவர்களாக மாறுகின்றனர். ஒரு சில பிப்லிய அறிஞர்களின் கருத்துப்படி இந்த வழிமரபினர் அட்டவணை பண்டைய காலத்தில் கானான் நிலத்தில் வாழ்ந்த மக்களினங்களை குறிப்பிடுவதாக கருதுகின்றனர். மேலும் வரலாற்றில் மக்களினங்கள் எவ்வாறு ஒன்றோடொன்று கலக்கின்றன என்பதையும் காட்டுவதாக உள்ளது. இன்னும் சிறப்பாக இந்த நிலப்பரப்பில் வந்து செல்லுகின்ற மக்கள் எவ்வாறு கடவுளால் பாதுகாக்கப்படுகிறார்கள், பராமரிக்கப்படுகிறார்கள் என்பதையும் காட்டுகிறது. இந்த அட்டவணைகளுக்கு பின் யாக்கோவின் மகனான யோசேப்பின் பக்கம் ஆசிரியரின் பார்வை திரும்புகிறது. யோசேப்பு யாக்கோவின் அன்புக்குரிய மனைவியான ராக்கேலின் மகன். ராக்கேல் தனது 2வது மகனான பென்யமின் பிறந்தபோது இறந்தார். ஏசாவின் வழிமரபினர் அட்டவணையிலிருந்து வருகின்ற 2 முக்கியமான செய்திகளை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். முதலாவதாக, ஏசா தலைமகனுக்குரிய ஆசிரை பெற முடியாவிட்டாலும் அவரை செல்வந்தராக காட்டுவதன் வழியாக ஒரு உண்மை உரக்க கூறப்படுகிறது. ஏசா தேர்ந்தெடுக்கப்பட்ட மகன் அல்ல என்பது தெளிவாக உள்ளது. அதே வேளையில் ஒரு சிலவற்றில் ஏசா யாக்கோவை விட மேம்பட்டவராக காட்டப்படுகிறார் என்பதையும் மறுப்பதற்கில்லை. உதாரணமாக தொடக்க நூல் பிரிவு 35 இறைச்சொற்றொடர் 11 அரசர்களும் உன் வழிமரபில் விதிப்பார்கள் என யாக்கோபிற்கு கூறப்படுகிறது. ஆனால் தொடக்க நூல் பிரிவு 36 இறைச்சொற்றொடர் 31 இஸ்ரேலரிடையே முடியாட்சி தொடங்கும் முன்னரே ஏதோமில் ஆட்சி புரிந்த மன்னர்கள் இவர்களே என குறிப்பிடப்பட்டு அதைத் தொடர்ந்து ஏசாவின் வழிமரபில் வந்த 8 மன்னர்களின் பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 2 சகோதரர்களின் வழிமரபினர்களிடமிருந்தும் அரசர்கள் வருகின்றனர். ஆனால் ஏசாவின் வழிமரபிலிருந்து தான் முதலில் அரசர்கள் வருகின்றனர். மேலும் அவர்கள் நிலத்தையும் உரிமையாக்கி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். தொடக்க நூல் பிரிவு 36 இறைச்சொற்றொடர் 43 ஏதோமியர் உரிமையாக கொண்டு குடியேறி வாழ்ந்த நிலப்பகுதிகளின் படி என்ற சொற்றொடர் அவர்கள் வாழ்ந்த நிலப்பரப்பிற்கு உரிமையாளர்களாக இருந்தார்கள் என பார்க்கிறோம். யாக்கோபு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கலாம், ஆனால் ஏசா சபிக்கப்படவில்லை. 2வதாக, ஏசாவின் வழிமரபினர் பட்டியல் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவுக்கு வருவதை குறிப்பிடுவதாகவும் உள்ளது. புதல்வர்களை பெற்றெடுப்பது எதிர்காலத்தை கொண்டிருப்பதன் அடையாளம். ஏசாவின் வழிமரபினர் கடவுளோடு உள்ள உறவு ஒருபோதும் சாகாது என்பதற்கு ஒரு அடையாளமாகவும் வருகின்றனர். ஏசா கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது உண்மைதான். அவரது வழிமரபினர் இஸ்ரேலின் எதிரிகளான அமலேக்கியர்களையும் உள்ளடக்கியது. ஆனாலும் அவர்கள் வரலாற்றில் இருந்து மறையவில்லை. அவர்களின் வழிமரபினர் பட்டியல் அதற்கு சான்றாக உள்ளது. அவர்களது வரலாறும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் வரலாற்றை சுற்றி நிகழ்வதாக உள்ளது. எனவே அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகவே இந்த பிரிவில் காட்டப்படுகின்றனர் என கூறலாம். ஆபிரகாம் வழியாக அனைத்து நாடுகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தார். அந்த வாக்குறுதியும் இங்கே நிறைவேறுகிறது. மீண்டும் சந்திப்போம். ஆண்டவர் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடலும் திரு இரத்த பெருவிழா
ஜூன் மாதம் 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 9, இறைவார்த்தைகள் 11-17 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாயத் தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்று, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50-50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருஉடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடுகிறோம். திருப்பலி என்றால் என்ன? நம் ஆண்டவர் இயேசு தான் பாடுபடுவதற்கு முந்தின நாள் இரவு தம் சீடர்களுடன் பாஸ்கா உணவு அருந்தும் வேளையில் தன்னுடைய இறப்பை முன்குறித்து நற்கருணையை ஏற்படுத்தி தன் சீடர்களிடத்திலே இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கூறினார். இதுவே இயேசுவின் முதல் திருப்பலி. மறுநாள் புனித வெள்ளி அன்று சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தி செலுத்தப் போகின்ற பலியின் நினைவாக கொண்டாடப்பட்ட இரத்தமில்லாத திருப்பலிதான் அது. இந்த பாஸ்கா பலியைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியாக பீடத்தில் கொண்டாடுகின்றோம். பேராயர் ஃபுல்டன் ஷீன் கூறுவார், கல்வாரியில் இயேசு உயிர்விடும் போது சிலுவை அடியில் நின்று கொண்டிருந்த அன்னை மரியாளும் யோவானும் மரிய மதலே நம்மாளும் கண்களை மூடி தியானிக்கும் போது அவர்கள் நாம் நிறைவேற்றுகின்ற பலிப்பீடத்திற்கு அருகிலேயே நிற்கிறார்கள் என்றும், அதேபோல நாம் நிறைவேற்றுகின்ற திருப்பலியில் நாம் பக்தியோடு தியானிக்கும் போது நாம் கல்வாரியின் அடியில் நிற்கிறோம் என்றும் கூறுவார். ஆக திருப்பலி என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற நிகழ்வை நினைவு கூறுவது என்பது அல்ல, மாறாக அந்த பலியே மீண்டும் நமது பலிப்பீடத்தில் நடைபெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, ஒரு புகழ்பெற்ற திரைப்பட நடிகரின் திரைப்படம் ஒரு திரையரங்கில் ஒரு காட்சி மட்டுமே திரையிடப்பட்டால் அந்த நடிகரின் ரசிகர்கள் நிச்சயமாக கொந்தளிப்பார்கள். மீண்டும் மீண்டும் அந்த திரைப்படம் பல திரையரங்குகளில் திரையிடப்பட வேண்டும் என்று ரசிகர்கள் விரும்புவார்கள். அதேபோல இயேசுவும் தன் கல்வாரி பலியை ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு தேவாலயங்களில் பல இடங்களில் அதை நிகழ்த்த விரும்புகிறார். அதை தன் சீடர்கள் கொண்டாடவும் விரும்புகின்றார். இதைத்தான் ஒவ்வொரு குருவானவரும் திருப்பலியில் நிகழ்த்துகிறார். தன் கரங்களை சாதாரண கோதுமை அப்பத்தின் மீதும் திராட்சை ரசத்தின் மீதும் வைத்து இயேசு சொன்ன அதே வார்த்தைகளை சொல்லி அர்ச்சிக்கும் பொழுது அது இயேசுவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் மாறுகின்றது. இதுவே திருப்பலி ஆகும். இதில்தான் இயேசுவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஆகியவை கொண்டாடப்படுகின்றன. 2, இயேசுவின் திரு உடல் நமது ஆன்ம உணவு. இயேசுவின் உடலை உண்போர் என்றுமே வாழ்வார் என்பதன் அர்த்தம் என்னவென்றால், யார் யாரெல்லாம் இயேசுவை போல வாழ்கிறார்களோ, அவரது உணவை உண்டு அவருடைய மதிப்பீடுகளை பின்பற்றுகிறார்களோ, அவர்களுக்கு வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து விடுவது அல்ல, மாறாக நிலையான பேரின்ப வாழ்க்கை அவர்களுக்கு பரிசாக கொடுக்கப்படுகிறது. சாதாரணமாக வயிற்று பசிக்கு நாம் உண்கின்ற உணவு எப்படி உடலுக்கு சக்தி தருகிறதோ, அதுபோல இயேசுவின் உடல்
நமது அழியாத ஆன்மாவிற்கு பலமாக அமைகிறது, சக்தியாக அமைகின்றது. எனவேதான் இயேசுவின் திருஉடலையும் திரு இரத்தத்தையும் நமது ஆன்ம உணவாக அருந்துகின்றோம். மூன்றாவது, குருத்துவமும் நற்கருணையும். இயேசுவின் குருத்துவத்தையும் நற்கருணையையும் பிரித்து பார்க்க முடியாது. ஏனென்றால் இயேசு நற்கருணையை ஏற்படுத்திய அதே நாளில்தான் குருத்துவத்தையும் ஏற்படுத்தினார். குருத்துவத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, பழைய ஏற்பாட்டிலே லேவியர்கள் கொண்டிருந்த குருத்துவம். மற்றொன்று, புதிய ஏற்பாட்டிலே நம் ஆண்டவர் இயேசு ஏற்படுத்திய குருத்துவம். லேவியரின் குருத்துவத்திலே பலிப்பொருளையும் குருவையும் தனியாக பிரித்து பார்க்கலாம். உதாரணத்திற்கு, ஒரு ஆட்டையோ அல்லது மாட்டையோ வெட்டி பலி ஒப்பு கொடுத்த லேவிய குரு ஒருபோதும் தன்னை அதிலே இழக்க மாட்டார். ஆனால் இயேசுவின் குருத்துவத்திலே பலியும் குருவும் ஒன்றாகவே இருப்பர். அதாவது, பலி ஒப்பு கொடுப்பவரும் இயேசுவே, பலி பொருளும் இயேசுவே. ஹீ இஸ் த ஆஃபரர் அண்ட் ஆஃபர்ட். இயேசு தன்னையே தான் ஒப்பு கொடுக்கின்ற பலியிலே பலியாக்குகின்றார். ஹீ இஸ் போத் பிரீஸ்ட் அண்ட் விக்டிம். பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூலில் சொல்லப்பட்ட மெல்கிசேதேக் என்ற அரசர் எப்படி குருவாக இருந்தாரோ அதுபோல நம் ஆண்டவர் இயேசு மெல்கிசேதேக்கின் முறைப்படி அரசராகவும் குருவாகவும் இருக்கின்றார். அதனால்தான் இன்று திருப்பலியின் போது குருவானவரின் இடத்திலே இயேசு இருந்து பலி ஒப்பு கொடுப்பவராகவும் பலி பொருளாகவும் மாறுகின்றார். நான்கு, நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் மையம். இந்த நற்கருணை அல்லது இயேசுவின் திருவுடல் திரு இரத்தம் நம் எல்லாருக்கும் பொதுவாக இருப்பதாலும் நம் எல்லாரையும் சமமாக ஒன்றாக வாழ அழைப்பதாலும் இது கிறிஸ்தவ வாழ்வின் மையம் என்றும் அழைக்கப்படுகிறது. எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் எவ்வளவு நம் வாழ்க்கைக்கு மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை இந்த பெருவிழா வழியாக நாம் அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்று சமத்துவ வாழ்க்கை நெறியில் வாழவும் நம் நிலை வாழ்வுக்கு உரியவராக வாழவும் முயற்சியெடுப்போம். ஆமேன். இயேசுவின் திருவுடல் திரு இரத்தம் பெருவிழா தொடக்க நூல் 14:18-20 முடிய உள்ள இறை வசனங்கள், 1 Corinthians 11:23-26 முடிய உள்ள இறை வசனங்கள், லூக்கா 9:11-17 முடிய உள்ள இறை வசனங்கள், 19:6-2002 திருப்பலி முன்னுரை. உயிர்த்த இயேசுவின் பிரசன்னம் எப்போதும் நம்முடன் இருக்க கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற பரிசு இயேசுவின் திருவுடல் திரு இரத்தம். இதில் பங்கெடுத்து பகிர்ந்து வாழ, புரிந்து வாழ, இணைந்து வாழ வரம் வேண்டி வருகை தந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். தன்னையே மனுகுலத்திற்கு வழங்கிய இறைவனின் அளவற்ற அருட்செல்வத்தை எண்ணி அவருக்கு நன்றி சொல்லவும் நமது வாழ்வில் இயேசுவின் திருவுடல் மற்றும் திரு இரத்தம் எவ்வளவு அவசியமானது என்பதை உணரவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுள் நமக்கு வழங்கிய கொடைகளில் மிக உன்னதமான கொடை இயேசுவின் திருவுடல் திரு இரத்தமாகும். இதை நம்பவும் நம்பியதை வாழ்வாக்கவும் இன்றைய வழிபாடு நம்மை அழைக்கிறது. நற்கருணையிலிருந்து ஆன்மாவிற்கு சக்தியையும், இயேசுவின் இரத்தத்திலிருந்து ஆன்மாவிற்கு தூய்மையையும் பெற்றுக்கொள்வோம் என்பதே இன்றைய வழிபாட்டின் மைய பொருளாகும். பசித்தவர்களுக்கு இறைவன் உணவு வழங்குவார் என்பதையும் அவரது இரக்கச் செயலையும் பகிர்ந்தளிக்கும் பண்பையும் படம் பிடித்து காட்டுகிறது இன்றைய நற்செய்தி. நற்கருணையின் வழியாக இறைவன் நமது ஆன்ம பசியை
ஆன்ம தாகத்தை போக்குகின்றார். விசுவாச வாழ்வில் தொடர்ந்து முன்னேற ஆற்றல் தருகின்றார். அத்தகைய இறைவனின் அன்பை உய்த்துணர்ந்தவர்களாக நாம் பெற்ற அன்பை பிறரோடு பகிர்ந்து இறை அன்பிற்கு சாட்சியாக வாழ்ந்திட வரம் வேண்டி இப்புனித திருப்பலியில் பங்கெடுப்போம். முதல் வாசகம் தொடக்க நூல் 14:18-20 முடிய உள்ள இறை வசனங்கள். முதல் வாசக முன்னுரை: எதிரிகளை வெற்றி கொண்டு லோத்தை மீட்டு திரும்பிய முதுபெரும் தந்தையாகிய ஆபிரகாமை சாலேம் அரசரும் தலைமை குருவுமாகிய மெல்கிசேதேக் சந்தித்து அப்பமும் திராட்சை ரசமும் கொடுப்பது இன்றைய முதல் வாசகமாக அருளப்பட்டுள்ளது. இயேசு இவ்வுலக மாந்தருக்காக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக பானமாக தர இருப்பதன் முன் அடையாளமாக விளங்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம் 1 Corinthians 13:23-26 முடிய உள்ள இறை வசனங்கள். இரண்டாம் வாசக முன்னுரை: திவ்ய நற்குறனை பற்றி வழிமுறையாக வந்த ஆதிகால பாரம்பரியத்தை இன்றைய இரண்டாம் வாசகம் வழியாக தூய பவுலடியார் விளக்குகிறார். இயேசு தன்னுடைய திருஉடலையும் திரு இரத்தத்தையும் நமக்கு வாழ்வளிக்கும் உணவாக தருவதை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுவோம், உமது உயிர்ப்பை எடுத்துரைப்போம் என்ற திடமான மனதுடன் கேட்போம். மன்றாட்டுக்கள். அன்பு தந்தையே இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள் அனைவரும் உம் மறைபொருளான பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நற்செய்தியின் தூதுவர்களாய் வாழவும் உம் வார்த்தையிலே இணைந்திருந்து திரு அவையை சிறப்புடன் வழிநடத்தி செல்லவும் தேவையான ஆன்ம பலத்தையும் உடல் நலத்தையும் அவர்களுக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒற்றுமை அருளுகின்ற அன்பு இறைவா, உலகெங்கும் வாழும் கிறிஸ்தவர்கள் அனைவரும் நற்குறனை பழியின் மேன்மையையும் அதன் உண்மை தன்மையையும் உணர்ந்து கத்தோலிக்க திருச்சபையில் ஒன்றிணையவும் நாங்கள் இயேசுவின் திருவுடலாகிய நற்கருணைக்குரிய மாண்பையும் மதிப்பையும் உணர்ந்து இறைவார்த்தையாலும் திவ்ய நற்குறனையாலும் ஊட்டம் பெற்று உமது சாட்சிகளாக வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள் வாழ்வின் ஊற்றான தந்தையே இறைவா, குடும்ப பிரச்சனைகளால், கடன் தொல்லைகளால், நோய் நொடிகளால் அமைதி இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவர் மீதும் மனம் இறங்கும். உமது இரக்கத்தையும் கருணையையும் அவர்கள் மீது பொழியும். பிரச்சனைகள் தீர்ந்து அமைதி நிலவவும், கடன்கள் தீர்ந்து மன நிம்மதி பெறவும், நோய்கள் குணமாகி மகிழ்ச்சி பொங்கவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகின் ஒளியே இறைவா, எம்மை ஆளுகின்ற அரசியல் தலைவர்கள் அதிகாரிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் தங்களது கடமையினை உணர்ந்து மனப்பான்மையுடன் பொது நல எண்ணத்துடனும் கடமையாற்றி நாட்டையும் மக்களையும் முன்னேற்ற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்து மொழி குரல். மண்ணுயிர்கள் மாசலிக்கும் வன்மூர்க்க வேறறுக்கும் பொன்மொழியின் பேச்சே பொருள். நிலை பெற்ற உயிரையுடைய மக்களின் குற்றங்களை அழித்துவிடும் கொடிய கடுமையான சினத்தை அடியோடு முற்றிலும் ஒழித்துவிடும் இத்தகைய அழகான மலை அருளுரையின் மொழியே பொருளாகும். மண்ணுயிர் நிலை பெற்ற உயிரையுடைய மக்கள் பிறந்தவர் இறக்க மக்கள் பிறக்க உலகில் மக்கள் இருந்து கொண்டே இருப்பதால் மண்ணுயிர் என்றார். மாசு குற்றம் வேர் அறுக்கும் முற்றிலும் ஒழிக்கும்
பொன் அழகு. இயேசுவின் தூய்மை மிகு இதயம் பெருவிழா. எசேக்கியல் 34:11-16 முடிய உள்ள இறைவசனங்கள். ரோமையர் 5:5-11 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா 15:3-7 உள்ள இறைவசனங்கள். 24/6/2022 திருப்பலி முன்னுரை. கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாக தண்டனையிலிருந்து மீட்பு பெறுவோம் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் வருகை தந்துள்ள ஆண்டவரின் தூய மக்களினமே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் தூய்மை மிகு இதயம் பெருவிழா வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். திரு இதய விழா கடவுளின் அளவு கடந்த அன்பின் விழா. இயேசுவின் அன்புக்கு அளவில்லை. கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அந்த அன்புக்கு பதிலன்பு காட்ட இன்றைய வழிபாடு நம்மை அழைக்கிறது. பாவத்தால் இயேசுவை விட்டு பிரிந்து தொலைந்து போன நம் ஒவ்வொருவரையும் இத்திருப்பலி வழியாக அவர் தேடி வந்துள்ளார். இருகரம் நீட்டி வாரி அணைத்து மகிழ காத்திருக்கிறார். இறை இரக்கத்தை பெறுவதும் பெற்றதை பிறருக்கு ஈந்து வாழ்வதும் தான் வாழ்க்கை என்பதை இத்திருப்பலி நமக்கு உணர்த்துகிறது. இயேசு நம்மோடு இருந்தால், இயேசுவின் இதயத்தில் நாம் இருந்தால் வாழ்வின் எந்த சுமையும் சுகமானதுதான் என்பதை இன்றைய விழா எடுத்துரைக்கிறது. என்னிடம் வாருங்கள், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என நமக்கு இளைப்பாறுதல் தர இயேசு இன்றைய திருப்பலி வழியாக நம்மை அழைக்கிறார். இயேசுவின் தூய இதயத்தில் ஊற்றெடுக்கும் அன்பை, மன்னிப்பை, இரக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றவற்றை பிறரோடு பகிர்ந்து இறை இயேசுவுக்கு சாட்சியாக வாழ இத்திருப்பலி வழியாக அவரது அருளை வேண்டுவோம். முதல் வாசகம் எசேக்கியல் 34:11-16 முடிய உள்ள இறை வசனங்கள். முதல் வாசக முன்னுரை. ஆயன் தன் ஆடுகள் மேல் கொண்ட அன்பை நம் கண் முன்னே வைக்கிறது. இன்றைய முதல் வாசகம். தன் ஆடுகளை அக்கறையோடும் ஆதங்கத்தோடும் தேடும் ஆயனை போல், தொலைந்து போன நாணயத்தை துடிதுடித்து தேடும் பெண்ணை போல், பாவிகளையும் ஒதுக்கப்பட்டவர்களையும் தேடி வந்து அன்பு செய்யும் இறைவனின் இதயத்தை படம் பிடித்து காட்டும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம் ரோமையர் 5:5-11 முடிய உள்ள இறை வசனங்கள். இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசுவின் அன்பை, அவரது அன்பு இதயத்தை இன்றைய இரண்டாம் வாசகம் எடுத்துரைக்கிறது. கடவுளின் அளவு கடந்த அன்பை துடிப்போடு பவுலடியார் வெளிப்படுத்துகிறார். நாம் தகுதியில்லாத பாவிகளாக இருந்த போதிலும் இயேசு நமக்காக உயிர் தியாகம் செய்ததை அன்பின் உச்சக்கட்ட செயலாக காட்டும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். மன்றாட்டுக்கள். அன்பும் கருணையும் ஊற்றெடுக்கும் தூய இதயம் கொண்ட அன்பு இறைவா, எம் திருத்தந்தை பிரான்சிஸ், மேதகு ஆயர்கள், பங்கு தந்தையர் மற்றும் அருட்பணியாளர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் அனைவரும் நல்லாயனாம் இயேசுவை பின்பற்றி சமாதானத்தின் தூதுவர்களாகவும் அன்பின் வழிகாட்டிகளாகவும் நீதியின் கருவிகளாகவும் வாழ அவர்களுக்கு தேவையான உடல் நலத்தையும் ஆன்ம நலத்தையும் தந்துள்ள வேண்டுமென்று திரு இதய ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். உடைந்த உள்ளத்தோரை தன் இதயத்தில் வைத்து காக்கும் இறைவா, குடும்ப பிரச்சனைகளால் அமைதி இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவர் மேலும் மனம் இறங்கும். அவர்களின் குடும்பத்தில் நிலவும் பிரச்சனைகள் தீர்ந்து அமைதி நிலவவும், வேதனைகள், வருத்தங்கள், நோய்கள் அனைத்திலிருந்தும் அவர்களை விடுவித்து மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக விளங்கவும், உமக்கு சான்று பகர்கின்ற குடும்பமாக திகழவும் அருள் தர வேண்டுமென்று தூய இதயம் கொண்ட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலிந்தவற்றை திடப்படுத்துகின்ற அன்பு இறைவா, எம் பங்கில் இயங்கி வரும் இயக்கங்கள், சபைகள், குழுக்கள்,
அமைப்புகள் அனைத்தையும் ஆசீர்வதியும். அவற்றின் பொறுப்பாளர்கள் யாவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பினை உணர்ந்து பங்கு தந்தையுடன் இணைந்து பங்கின் வளர்ச்சிக்காகவும் பங்கு மக்களின் மேன்மைக்காகவும் உழைத்திட அவர்களுக்கு வேண்டிய ஆற்றலையும் தகுதியையும் திறமையையும் மனப்பக்குவத்தையும் தந்துள்ள வேண்டுமாய் திரு இதய ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தன் இன்னுயிரையே எமக்காக தானமாக தந்த வள்ளலே இறைவா, இருப்பதை அடுத்தவருக்கு கொடுத்து மகிழும் வரத்தை எமக்கு தாரும். உயிருக்கு போராடும் எண்ணற்ற மக்களை குருதி கொடையால் காப்பாற்ற முடியும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து இரத்த தானம் செய்து மகிழும் மனப்பக்குவத்தை எமக்கு தந்துள்ள வேண்டுமென்று தூய இதயம் கொண்ட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எச் ஏ கிருட்டிணப்பிள்ளை இயற்றிய இரட்சணிய மனோகரம். நாளும் வேண்டுவ நல்கியே ஆளுகின்றனை அப்பனே, மாலு மட்டுமுன் வார்கலர்க்கு ஆலியான் செய்ய அருளுவாய். என் தந்தையாக இருப்பவரே, இவ்வுலக வாழ்வில் நான் விரும்பிய பொருள்களை எல்லாம் எனக்கு கிடைக்குமாறும் அவற்றால் நான் மகிழ்ச்சி அடையுமாறும் செய்தீர். நான் இறக்கும் நாள் வரைக்கும் உம் மேன்மை மிக்க திருவடிகளுக்கு அடிமை பணி செய்யும் நல்லொருளை எனக்கு வழங்கியருள வேண்டும். ஆமேன். வத்திகான் செய்திகள். வயது முதிர்ந்தோர் காலத்தின் ஆசீர்வாதம். ஜூன் 15 புதன் காலையில் ஆற்றிய பொதுமறை கல்வியுரையில் வயது முதிர்ந்தவர்கள் காலத்தின் ஆசீர்வாதம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். முதுமை வாழ்வில் ஏற்பட்ட அனுபவத்தையும் இவ்வாழ்வின் ஞானத்தையும் சிறார்க்கும் இளையோருக்கும் வழங்குமாறும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். இளையோரும் வயது முதிர்ந்தோரும் எந்த அளவுக்கு ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டிருக்கின்றனரோ அந்த அளவுக்கு நம் சமுதாயத்தின் வருங்காலம் நம்பிக்கைக்குரியதாய் அமைந்திருக்கும் எனவும் திருத்தந்தை கூறினார். போரின் அறிவற்ற தன்மை வறுமையை பெருக்கியுள்ளது. போரின் அறிவற்ற தன்மையால் வறுமை எவ்வளவு பெரிய அளவில் உருவாகியுள்ளது. எங்கு பார்த்தாலும் பாதுகாப்பற்றவர்கள் மற்றும் வலுவற்றவர்களை வன்முறை தாக்குவதை நம்மால் காண முடிகிறது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். போர்களால் ஏழைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது எனவும் அவை இடம்பெறும் பகுதிகளில் மட்டுமன்றி அதற்கு அருகிலுள்ள நாடுகளிலும் லட்சக்கணக்கான மக்கள் துன்புறுகின்றனர் என்றும் உரைத்துள்ள பேராயர் நம் பிறரன்பு செயல்களால் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று இந்த உலக நாள் செய்தியில் திருத்தந்தை அழைப்பு விடுத்துள்ளார் என்றும் கூறியுள்ளார். உணவு நெருக்கடி களையப்பட நீடித்த நிலையான தீர்வுகள் அவசியம். இவ்வுலகில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு எதிர்கொள்ளப்படும் உணவு நெருக்கடியை அகற்றுவதற்கு நீடித்த நிலையான நீண்ட கால தீர்வுகள் காணப்பட வேண்டும் என்று உலக பசி நாளில் அழைப்பு விடுப்பதாக உலகளாவிய கத்தோலிக்க காரிதாஸ் நிறுவனம் கூறியுள்ளது. குறுநில விவசாயிகள் உள்ளிட்ட விளிம்பு நிலையில் வாழ்வோர் மற்றும் ஏழைகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு ஆதரவு வழங்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் எனவும் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் நுகர்வோர் குறிப்பாக வளரும் நாடுகளில் 60 முதல் 80 விழுக்காடு உணவு உற்பத்திக்கு பொறுப்பான பெண்கள் ஆகியோர் கொள்கைகளை உருவாக்கப்படும் அமைப்புகளில் இணைக்கப்பட வேண்டும் எனவும் உலகளாவிய காரிதாஸ் நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த வார விவிலிய வாசகங்கள். 19/6/2022 ஞாயிற்றுக்கிழமை, இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழா. முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 18 முதல் 20 முடிய. இரண்டாம் வாசகம் 1 கொரிந்தியர் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 முதல் 26 முடிய.
நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 11-17 முடிய. 20-6-2022 திங்கட்கிழமை. முதல் வாசகம் 2 அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 5-8 மற்றும் 13-15 மற்றும் 18. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 1-5 முடிய. 21-6-2022 செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம் 2 அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவார்த்தைகள் 9-11 மற்றும் 14-21 மற்றும் 31-35 மற்றும் 36. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 6-12-14. 22-6-2022 புதன்கிழமை. முதல் வாசகம் 2 அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறைவார்த்தைகள் 8-13 மற்றும் 23 அதிகாரம் 1-3 வரை. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 15-20 முடிய. 23-6-2022 வியாழக்கிழமை. புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு. முதல் வாசகம் இசாயா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41, இறைவார்த்தைகள் 1-6 முடிய. 2 வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 22-26 முடிய. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 57-66 மற்றும் 80. 24-6-2022 வெள்ளிக்கிழமை. இயேசுவின் தூய்மை மிகு இதயம் பெருவிழா. முதல் வாசகம் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறைவார்த்தைகள் 11-16 முடிய. 2 வாசகம் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 5-11 முடிய. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 3-7 முடிய. 25-6-2022 சனிக்கிழமை. முதல் வாசகம் புலம்பல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 2-10-14 மற்றும் 18-19 முடிய. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 5-17 முடிய. ஞான ஒளியின் குரல். திருவிவிலியத்திலிருந்து எடுத்தாளப்பட்ட தித்திக்கும் திருக்குறள். அதிகாரம் 14, ஒழுக்கமுடைமை. குரல் எண் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். பொருள்: நல்ல ஒழுக்கம் எல்லா சிறப்புகளுக்கும் அடிப்படை. தீயொழுக்கம் தீராத துன்பம் தரும். ஒழுக்கம் அறத்தை வளர்க்கும். ஒழுக்கம் இல்லாமை எல்லா பாவங்களுக்கும் மூல காரணம் ஆகும் என்கிறார் வள்ளுவர். எல்லா சிறப்புகளுக்கும் அடிப்படையான நல் ஒழுக்கத்தை தம்மில் கொண்டு வாழ்ந்து காட்டியவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். தீய ஒழுக்கம் இடையறாத துன்பம் தரும் என்பதற்கு எடுத்துக்காட்டு யூதாஸ் இஸ்காரியாத்து தான். இறப்பிலும் அவனுக்கு நிம்மதியே இல்லை. கடவுள் ஒவ்வொருவரையும் ஒழுக்க நெறிக்கென பரிசுத்திற்கென அழைத்துள்ளார் என்பதனை பேதுரு கூறுகிறார். உங்களை அழைத்தவர் தூய்மையுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மையுள்ளவர்களாய் இருங்கள். 1 பேதுரு 1:15. ஞானத்தினால் வருவது ஒழுக்கம். அதை கடவுளிடமிருந்துதான் பெற முடியும். நட்பயிற்சி பெறுவதில் கொள்ளும் உண்மையான நாட்டமே ஞானத்தின் தொடக்கம். நட்பயிற்சி மீது செலுத்தும் கவலையே ஞானத்தின் பால் கொள்ளும் அன்பு என்று சாலமோனின் ஞான நூல் 6:17 கூறுகிறது. மேலும் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். தூயவராகி அவரை பற்றிய உணர்வே மெய்யுணர்வு என்று நீதிமொழிகள் புத்தகம் 9:10 கூறுகிறது. குழந்தாய்
இளமை முதல் நற்பயிற்சியை தேர்ந்து கொள். முதுமையிலும் ஞானம் பெறுவாய். உழுது விதைத்து பின் நல்ல விளைச்சலுக்காக காத்திருக்கும் உழவர் போன்று ஞானத்தை அணுகு. ஞானத்துக்காக உழைப்போர் சிறிதளவே களைப்படைவர். விரைவிலேயே அதன் கனிகளை உண்பர். நட்பயிற்சி இல்லாதவர்களிடம் ஞானம் மிக கடுமையாக நடந்து கொள்ளும். அறிவிலிகள் அதனோடு நிலைத்திருக்க முடியாது. அது அவர்களை சோதிக்கும். பாறாங்கல்லாய் இருக்கும். அவர்கள் அதை தள்ளிவிட காலம் தாழ்த்த மாட்டார்கள் என்று சீராக்கின் ஞான நூல் 6:18-21 உள்ள வசனங்கள் நமக்கு எடுத்து கூறுகிறது. இவ்வாறு ஞானத்தால் வரும் நன்மைகளும் நற்பயிற்சி இல்லாதவரிடம் வரும் அழிவை பற்றியும் திருவிவிலியம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அறம் என்பது ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது வாழ்வில் கடைபிடித்து ஒழுக வேண்டிய முறைமை. ஆற்றின் வெள்ளம் பள்ளத்தை நோக்கி ஓடும். உயிரினங்களுக்கு உதவி கொண்டே ஓடும். அவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கும் போது அது அடித்து கொண்டு வந்தவை வண்டலாக படியும். அதுபோல உயிரினங்களுக்கு உதவுவது அறம். ஓடும் மண்ணில் ஒரு ஊற்று தெளிவு போல் வெளிப்பட்டு உதவுவதே அறம், ஒழுக்கம். இயேசு சென்ற இடங்களில் எல்லாம் நன்மையே செய்து கொண்டு போனார். எத்தனையோ மக்கள் நன்மையை மட்டுமே அவரிடமிருந்து பெற்றார்கள். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் என்று யோவான் அச்செய்தியில் 21:25 கூறுகிறார். அறத்திற்கு மறுபெயர் இயேசு. ஒழுக்கத்திற்கு எடுத்துக்காட்டு இயேசுவேதான். பொய்யாமை, கொல்லாமை, கள்ளுண்ணாமை, காமமின்மை, கல்லாமை, அருளுடைமை, இன்சொல் கூறல், ஈகை, அன்புடைமை, இல்லறம், துறவரம், விருந்தோம்பல், ஒழுக்கமுடைமை, இது போன்ற சிறந்த கொள்கைகளை கடைபிடித்து மனிதர்கள் வாழ்ந்தால் மனநோயிலிருந்து விடுபட்டு வீடு பேறு அடையலாம். இயேசுவுக்கே மகிமை. லீமா விக்டோரியா.